ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணி தொட்டியில் வந்து எத்தனை லிட்டர் தண்ணி நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஜென்ரலாக வந்து வெளியில் தண்ணி பிளாஸ்டிக் டேங்க்ஸ் வாங்கி மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, நம்மளுக்கு கடையில் சொல்லிட்டு போகிறாங்க இது 5000 லிட்டர் இல்லை 10000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு தண்ணியை தொட்டின்ட்டு. அது இல்லாமல் இப்போ நம்ம வீட்டில் வீடு கட்டும் போதே ஒரு சில மேலே தண்ணி தொட்டி கட்டுவாங்க, தண்ணி சேமித்து வைக்கிறதுக்கு. அப்படி இல்லைனா கீழே ஷம்ப் ஆகட்டும், செப்டிக் டேங்க் ஆகட்டும், இது எல்லாமே வந்து நம்ம லிட்டர் கணக்கு தான் சொல்லுவோம். இத்தனை லிட்டர் வந்து இதில் சேவ் பண்ணி வைக்க முடியும்ன்ட்டு அதை எப்படி கண்டுபிடிக்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு ரெக்டாங்குலர் டேங்கும் காட்டியிருக்கேன், ஒரு சர்க்குலர் டேங்கும் காட்டியிருக்கேன். இதில் எடுத்துருக்கக்கூடிய நீளம், அகலம், உயரம் எல்லாமே வந்து இன்னர் டு இன்னர் வித்து தான் எடுத்திருக்கேன். 5 அடி நீளம்னா 5 அடின்றது அந்த டேங்கோட உட்பகுதி, இந்த சுவர்லேருந்து அந்த சுவர் உட்பகுதி தான் எடுத்திருக்கேன். இதே நீங்கள் இன்ஜினியர் கணக்கு இல்லை கட்டி முடிச்சதுக்கப்புறம் அது எப்படி கணக்கு எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டர் டு அவுட்டர் சுவர் தான் கணக்கு எடுப்பாங்க. அதாவது அந்த சுவர் 5 அடினா இந்த பக்கம் ஒரு முக்கா கட்டை போடுவாங்க, அந்த பக்கம் ஒரு முக்கா கட்டை போடுவாங்க. ஸோ முக்கா முக்கா 1.5 கட்டை சேர்த்து தான் வந்து அளவு கணக்கிடும் போது இதை சேர்த்து தான் கணக்கெடுப்பாங்க. ஒரு தண்ணி தொட்டியில் நம்ம எவ்வளோ தண்ணி சேமித்து வைக்கணுன்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, முதல்ல அந்த தொட்டியோட நீளம், அகலம், உயரம் தெரியணும். இப்போ வந்து நம்ம தொட்டியெலாம் வந்து ஒரு சிலர் வந்து சர்க்கிளாக கட்டுவாங்க இல்லை ரெக்டாங்குலாக கட்டுவாங்க. ஃபஸ்ட்டு நான் இப்போ ரெக்டாங்குலர் டேங்க்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதோட வந்து வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் ரெக்டாங்குலர் டேங்க் வந்து L×B×H, அதோட நீளம், அகலம், உயரம். இப்போ நான் வந்து நீளம் வந்து 6 அடியும், அகலம் வந்து 5 அடியும், உயரம் வந்து 4 அடியும் கன்சிடர் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து இன்னர் வித்து தான், அந்த தொட்டியோட வெளிப்புற சுவர்லேருந்து இந்த சுவர்லேருந்து அந்த சுவருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய லென்த்து தான். 6 அடி வந்து நீளம், அகலம் வந்து 5 அடி, அந்த டேங்கோட உயரம் வந்து 4 அடி. இது மூணுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 120 கியூபிக் ஃபீட் வரும். ஸோ 120 × அந்த இப்போ அந்த 120 கியூபிக் ஃபீட்டில் வந்து நம்ம எவ்வளோ தண்ணி சேமித்து வைக்கலான்றதை பார்க்கறது வந்து, 1 கியூபிக் ஃபீட்டில் வந்து 28.3 லிட்டர் தண்ணி சேர்த்து வைக்கலாம். அதாவது 1 அடி நீளம், 1 அடி அகலம், 1 அடி உயரம் கொண்ட ஒரு இடத்துல வந்து, அதாவது 1 கியூபிக் ஃபீட்னு சொல்லுவோம், ஒரு கன அடி, அதில் வந்து 28.3 லிட்டர் தண்ணி சேர்த்து வைக்கலாம். ஸோ 120 × 28.3 போட்டிங்கன்னா 3340 லிட்டர், கிட்டத்தட்ட 3000 லிட்டர் வந்து தண்ணி சேமித்து வைக்கலாம். இதே ஒரு சர்க்குலர் டேங்கோட வாட்டர் கெப்பாசிட்டி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு அந்த சர்க்குலர் டேங்கோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். அதோட வால்யூம் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, πr²h, இல்லை பையன்றது வந்து 3.14 பேசிக்ஸ் மேக்ஸ் தான். ஆறுன்றது வந்து ரேடியஸ், அதாவது அந்த ஒரு டேங்கோட அளவில் பாதி, அதோட டயாமீட்டரில் பாதி, அதோட டயாமீட்டர் 5னா அதில் பாதி வந்து 2.5, அதோட ரேடியஸ் வந்து 2.5, உயரம் வந்து 5.5 வச்சுக்கலாம். ஸோ 3.14 × 2.5² × 5.5, 3.14 பையோட வேல்யூ, 2.5 × 2.5 வந்து ரேடியஸ், இன்ட்டு 5.5 ஹைட்டு, அதை நீ மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 107.9, அதாவது 108 கியூபிக் ஃபீட் வரும். நம்ம அந்த 108 × 28.3, அதாவது 1 கியூபிக் ஃபீட்டில் வந்து நிற்கிற தண்ணியோட அளவு 28.3. ஸோ 28.3 மல்டிப்ளை பண்ணோம்னா 3056.4 லிட்டர், கிட்டத்தட்ட 3000 லிட்டர் தண்ணி இந்த அளவில் சேவ் பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க அளவு எல்லாமே வந்து இன்னர் டு இன்னர் அளவு தான்.